சிறிது காலம் இப்படியே போச்சுது. ஏற்கனவே சிவபெருமானை துதிக்க கூடாது என்று தக்ஷன் ஆணையிட்டிருக்கிறான். அதனால யாருமே யாகம் செய்ய முன்வரவில்லை. எதனால யாகம் செய்யலை அப்படின்னா, யாகத்திற்கான தெய்வம் சிவபெருமான். அதனால சிவபெருமானை யாரும் துதிக்க கூடாது என்று சொல்லியதனால் யாகம் எங்குமே நடக்காமல் நின்று போனது. இப்ப சில காலங்களுக்கு பிறகு பிரம்மதேவர் ஒரு யாகத்தை நடத்தலாம் என்று ஒரு தீர்மானம் செய்திருக்கின்றார். அப்ப பிரம்மதேவர் தான் நடத்தவிருக்கும் யாகத்திற்கு விஷ்ணுவையும் கைலாயத்தில் சென்று சிவபெருமானையும் தேவர்களையும் அசுரர்களுக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். தான் ஒரு யாகம் நடத்தப் போவதாகவும் பிரம்ம யாகம் என்ற ஒன்றை யாகத்தை நடத்துவதாக எல்லா பக்கமும் அவர் தெரிவிக்கின்றார். அப்ப சிவ கைலாயத்தில் போயிட்டு சிவபெருமான்ட்ட சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்றாரு, யாகம் நடக்கட்டும், ஆனால் நான் வரவில்லை, என் சார்பாக என்னுடைய தலைமை கணமான நந்தி தேவன் அங்கு வருவான் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்றார். சரி, நந்தி தேவர் வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அங்கிருந்து கிளம்புறாரு, வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டருக்கு விஷ்ணுவும் வாரேன்னு சொல்றாரு, எல்லா தேவர்களும் அங்கு வராங்க. இப்ப பிரம்மா நடத்தக்கூடிய பிரம்ம யாகம் தொடங்கவிருக்கிறது. அங்க எல்லா கணங்களும் வந்திருக்கிறாங்க. விஷ்ணு வந்துட்டாரு, சரஸ்வதி வந்திருக்கிறாங்க, லட்சுமி வந்திருக்கிறாங்க, எல்லா தேவர்களும் அங்கு வந்தாச்சு. அப்போ தக்ஷனும் அங்கே வாரான். அப்படி வந்து நிற்கும் பொழுது யாகம் துவங்க இருக்கிறது. தொடங்கும் பொழுது நந்தி தேவர் வாரார். நந்தி தேவர் வாராரு, கூடவே நிறைய பூத கணங்கள் வருது. அந்த நந்தி தேவரை பார்த்த உடனேயே இந்த தக்ஷனுக்கு கடுமையான கோபம் உண்டாகிறது. சுடலையில் ஆடும் பித்தனது சேவகன் எவ்வாறு இந்த யாகத்திலே வரலாம் அப்படின்னு அந்த இடத்திலே ஒரு சண்டையை ஆரம்பிக்கின்றான் தக்ஷன். தன்னுடைய தந்தையான பிரம்மதேவரிடம் சென்று சொல்றான், விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் ஞானத்தில் சிறந்த முனிவர்களும் திருமகள் முதலான தெய்வங்களும் கூடியிருக்கிற இந்த சபையிலே நஞ்சையை உண்டு சுடலையிலேயே கூத்தாடும் சிவபெருமானுக்கு ஏவலாளியாக இருக்கும் இந்த நந்தி பகவான் இங்கு வரலாமா என்று கேட்ட தக்ஷன் பிரம்மனை பார்த்து சொல்றாரு, தந்தையே, காவல் புரியும் நந்தியை யாகத்திற்கு வருமாறு நீங்கள் தான் அழைத்தீர்களா? சபையிலே எனக்கு சமமான ஸ்தானத்திலே நீங்கள் அவரை அமர வைத்திருக்கின்றீர்களே, இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையை நீங்கள் ஏன் எனக்கு கொடுத்தீர்கள்? இப்பொழுது நான் இவ்வளவு வருத்தம் கொள்வதாக இருக்க வேண்டியிருக்கிறதே. இன்று முதல் இன்னொன்றையும் நான் சொல்வதை கேளுங்கள். சுடலையிலேயே எலும்பு மாலைகளையும் பாம்பையும் அணிந்து கூத்தாடும் அந்த சிவனுக்கு எப்படி நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம் என்று மிக கடுமையாக பேசுகிறான் தக்ஷன். இதை கேட்ட நந்தி தேவர் சிவசிவ என்று சொல்லி தன்னுடைய காதுகளை பொத்தி கொன்றார். இப்படிப்பட்ட சிவ அபச்சார சொல்களை தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறதே என்று நந்தி பகவானுக்கு மிக கடுமையான கோபம் வந்து உண்டாகிறது. அப்ப நந்தி தேவர் தக்ஷனை பார்த்து சொல்றாரு, யாகம் என்று ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக சிவபெருமானுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். சிவபெருமானுக்கு அவிப்பாகம் கொடுக்காமல் செய்யப்படும் எந்த யாகமும் முழுமையை அடையாது. யாகத்தினுடைய தெய்வமே சிவபெருமான் தான். யாகத்திலே அக்னி தேவன் முழுமையான முக்கியமான தெய்வமாக இருந்தாலும் அந்த அக்னி தேவனே சிவபெருமானை தொழாமல் யாகத்திலே கலந்து கொள்வதில்லை. நான் ஒரு சாபம் அளிக்கின்றேன், ஈசனுக்கு அவிர்ப்பாகம் இல்லாமல் ஈசனுக்கு அழைப்பு விடுக்காமல் எவர் யாகம் செய்தாலும் அவருடைய தலை அறுந்து விழட்டும் என்று நான் சாபம் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வாறு சிவனை இகழ்ந்து நடத்தக்கூடிய இந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் என்ற அரக்கனால் பல தொல்லைகளை நீங்கள் அடைவீர்கள் என்று சாபம் விட்டு அங்கிருந்து கிளம்புறார். அப்ப இவர் சாபம் கொடுத்துறார், சிவபெருமானை வணங்காமல் யாராவது யாகம் பண்ணினாங்கன்னா அவர்களுடைய தலை அறுந்து விழும் என்று இந்த நந்தி தேவர் சாபம் கொடுக்கிறார். அதனால இன்றைக்கு வரைக்கும் நாம எந்த யாகம் பண்ணாலும், வீட்டில் ஒரு பால் காய்ச்சின வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கோவில்ல இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் அங்க யாகம் வளர்த்தால் நிச்சயமாக சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுக்குரிய அவிர்பாகத்தை கொடுத்து தான் யாகம் ஆனது நிறைவு பெறுகிறது. இப்போ சிவபெருமானை வணங்கக்கூடாது, வணங்காமல் இந்த யாகம் நடத்தினால் அவருடைய தலை அறுந்து விழும் என்று நந்தி தேவர் சாபமிட்டதால் பிரம்மாவே அந்த யாகத்தினை கைவிட்டார். சிவபெருமானுக்கு அவிர்பாகம் கொடுக்க கூடாதுன்னு தக்ஷன் சொல்லியிருக்கிறான். ஆனால் மேற்கொண்டு நாம் இப்போ அவிர்பாகம் கொடுத்தா தக்ஷனுடைய எதிர்ப்பையும் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று பிரம்மா தான் நடத்தவிருந்த யாகத்தினை கைவிட்டு விட்டார். அங்கு கூடியிருந்த எல்லோரும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டார்கள். மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருந்த பிரம்ம யாகம் இந்த பிரச்சனையினால் கைவிடப்பட்டது.